கணக்கில் இருக்கக்கூடிய ஃபைபரின், ஃபைட்டின் என்ற ரெண்டு சத்தும் வந்து ஒவ்வாமை நோய்க்கு வந்து முதல் மருந்து. இதில் வந்து இழப்பு நோய், ஆஸ்துமா, சைனஸ் ப்ராப்ளம், தும்மல், அப்புறம் வந்து மூக்கடைப்பு அந்த மாதிரி நோய்களுக்கெல்லாம் வந்து மிளகு வந்து ஒரு அற்புதமான வந்து மருந்து. 10 மிளகு இருந்துச்சு அப்படின்னா வந்து பகைவன் வீட்டில் கூட வந்து உணவருந்தலாம் அப்படின்னு வந்து பழமொழியே இருக்குது. அவ்வளவு தூரம் உடலில் உள்ள நச்சுக்களை வந்து முறியடிக்கக்கூடிய தன்மை அந்த மிளகுக்கு இருக்குது. ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளாம் என்ன பண்ணுறோம், சாப்பாட்டில் மிளகு இருந்தால் கூட, பொங்கலில் மிளகு இருந்தால் கூட எடுத்து ஓரமாக வச்சுட்டு மிளகே இல்லாமல் தான் சாப்பிட்றோம். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மிளகாய் வந்து அதிகமாக பயன்படுத்த மாட்டாங்க, அதுக்கு பதிலாக வந்து மிளகு தான் வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க. மிளகு வந்து தொடர்ந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா வந்து கேன்சர் கூட வந்து வராமல் தடுக்கும். நம்ம சாப்பிட்ற மிளகு சாப்பாட்டில் வந்து சாப்பாட்டு வழியாக வந்து நமக்கு உடம்புல வந்து குடல் வழியாக நமக்கு சேர வேண்டிய சத்து எல்லாமே வந்து ஈஸியாக வந்து கிடைச்சிரும். மிளகு சாப்பிடும்போது நம்ம உடம்புல மெட்டபாலிசம் வந்து அதிகரிக்கும். அது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வந்து நம்ம உடம்புல கொழுப்பை வந்து குறைக்க வந்து உதவி செய்யும். ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அளவு வந்து கண்ட்ரோல் பண்ணும். இதனால் ரத்த நாள அடைப்பு வராமல் வந்து தடுக்கலாம். மிளகை சாப்பிட்றதால உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கிறது. ஜலதோஷம், இருமல், சளி இருக்கிறவங்க பாலில் மிளகு பொடி சேர்த்து வந்து குடிச்சு வந்தீங்க அப்படின்னா வந்து சீக்கிரமாக வந்து சரியாயிரும். உடம்புல வெண்படல் நோய் இருக்கிறவங்க ரெகுலராக நீங்கள் எடுக்கிற மாத்திரையோட மிளகு சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா வந்து தோலுக்கு வந்து நிறம் கொடுக்கிற செல்கள் வந்து உற்பத்தியாகி தோலுக்கு வந்து நார்மலான நிறம் வந்து கிடைக்கும். புகைப்பிடிக்கிறவங்க அந்த புகைப்பிடித்தல விடணும்னு நினைக்கிறவங்க திடீர்னு அதை வந்து விடும்போது கைகால் நடப்பம், படபடப்பு அது மாதிரி எல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். அதனாலயே வந்து திரும்பவும் வந்து அதை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சுவாங்க. அவங்க ஒன்றுலேருந்து ரெண்டு மிளகை எடுத்து அதை வாயில் போட்டு மென்று அதை உமிழ் நீரோடு சேர்த்து சாப்பிட்டாங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த புகைப்பிடிக்கிற அந்த எண்ணம் வந்து குறைஞ்சிரும். மிளகு எண்ணெயை ஸ்மெல் பண்ணால் கூட வந்து திரும்ப புகைப்பிடிக்கிற எண்ணமே வந்து வராது. கடைசியாக நம்ம உடம்புல உள்ள நச்சுக்களை வெளியேற்றி உடம்பை வந்து நல்லா சுத்திகரிக்கக்கூடிய தன்மை வந்து மிளகுக்கு இருக்குது. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வந்து கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க.